இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நவீன உலகத்துல எல்லாமே தலிகளா மாறி போயிடுச்சு இப்ப சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் சும்மா ஒரு தட்டு அதை விட அட்வான்ஸ்டா ஒரு டெலிவரி ஆப் அதாவது இந்த எதை ஆர்டர் பண்ணாலும் ரெண்டே செகண்ட்ல உங்களுக்கு டெலிவரி கொண்டு வந்து கொடுத்தா அதுலயும் இந்த ஆப் மூலமா செத்து போனவங்க கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் நீங்க ஏதாவது ஒரு பொருளை பாஸ்ட்ல தொலைச்சிருப்பீங்க இல்லையா அந்த பொருளை கூட இந்த டெலிவரி ஆப்ல நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் இதை கேட்கறப்பவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல இப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிடைக்குது அவங்க அந்த ஆப்பை வச்சு என்னென்னலாம் ஆர்டர் பண்ணாங்க கடைசியாக அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை மேலே இந்த படத்தோட பேரும் இருக்கு ஆனால் நெட்ல இந்த படத்தை சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டு தாங்க படத்தை கண்டுபிடிச்சேன் இப்போ அப்படியே வீடியோக்குள்ள போய் பட் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ரே பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் கூடிய அந்த பெலைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவ ஒரு பார்த்துட்டு இருக்கான் கிடையாதுங்க வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துருப்பான் வெளியில போறதுக்கே நம்ம ஹீரோவுக்கு நேரம் கிடையாது அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை பாக்குறா நம்ம ஹீரோச்சும் எவ்வளவு பரவாயில்லங்க முன்னாடி உட்காந்துருக்கான் வீட்லயே தான் இருக்கான் ஆனா ஹீரோயின் அப்படி கிடையாது காலையில போனா அப்படின்னா நைட் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு இப்ப அதே மாதிரி தான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா வந்தவளுக்கு சம பசி டே ஏதாவது சமைச்சு வச்சா

அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் போனாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போன்னு அந்த ஆப்ல ரெண்டு பேர்கரை ஆர்டர் போடுறான் அப்படி போட்டால் அடுத்த செகண்டே வீட்டோட காலிங் பல யாரும் வளர்த்துறாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா அவ கையில இந்த பைய ஆர்டர் பண்ண பேர்கர் இருக்கு சார் நீங்க ஆர்டர் பண்ண பேர்கர் வந்துருச்சு எங்க ஆப்ப யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டே இருக்கா ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல என்னடா இது ரெண்டே செகண்ட்ல எப்படி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஒருவேளை கெட்டு போன சாப்பாடா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த பேர்கரே பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அந்த பேர்கரை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு எந்த கடையில ஆர்டர் போடனு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோ ஃபேஸ் மாஸ்க போட்டுக்கிட்டு முகத்துக்கு மசாஜ் பண்ணிட்டு இருப்பா அப்ப அவ இருந்த அந்த ஃபேஸ் கிரீம் பாத்தீங்கன்னா தீந்து போயிடும் டே இதை முன்னாடியே உன் ஆர்டர் போட சொன்னால பாரு இப்ப தீந்துருச்சு நான் என்ன படுதுன்னு கேக்குறப்போ எதுக்கும் பயப்படாத என்கிட்ட ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லி முன்னாடி ஆர்டர் போட்டா இல்லையா ஒரு வித்தியாசமான ஆப் அதே ஆப்ல அந்த ஃபேஸ் கிரீம் இருக்கான்னு தேடி பாக்குறான் கிரீம் இருக்கு பட் முன்னாடி மாதிரியே இவங்க வாங்குற பொருளை விட டெலிவரி சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இவங்க ஆர்டர் போட்டா அடுத்த ரெண்டு செகண்ட்லயே அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா இவங்க ஆர்டர் பண்ண அந்த ஃபேஸ் கிரீமை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு போயிட்டே இருக்கா இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலங்க எப்படா ரெண்டே செகண்ட்ல அந்த பொண்ணால டெலிவரி பண்ண முடியுது சரி அத பத்தி நம்ம எதுக்காக யோசிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பொருளை நம்மளே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் நிறைய பொருட்களை அந்த ஆப்ல ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆப்புக்கு அடிக்ட் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் எப்பவும் போல நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அந்த ஆப்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நமக்கு வர்ற சாப்பாடு எந்த கடையில இருந்து வருதுன்னு செக் பண்ணி பார்க்கறாங்க பார்த்தா ஜப்பான்ல இது மாதிரி ஒரு கடையே கிடையாது இந்த கடை அமெரிக்காவில தான் இருக்கு சோ அந்த பொண்ணு ரெண்டே செகண்ட்ல அமெரிக்கால இருந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணிருக்கா அதுல இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா அந்த டெலிவரி பொண்ணு வந்து நிக்கிறப்ப அவளுக்கு பின்னாடி ஒரே இருட்டா இருந்துச்சு ஆனா நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து பாறேன் எல்லா லைட்ஸும் எரியுது சோ நம்ம ஜப்பான்ல மட்டும் கிடையாது உலகத்துல எந்த மூலையில என்ன வேணும்னு நினைச்சாலும் சரி அந்த டெலிவரி ஆப் மூலமா அதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்றப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க எப்படின்னா அந்த ஆப்ல ஒரு ஒன் மில்லியன் பணம் கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணா இவங்க கேட்ட பணத்தை விட டெலிவரி சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சரி டைம் டிராவல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணா எரர் காட்டுது சோ இதை வச்சு பாக்குறப்போ பூமியில இவங்க கேட்கிற பொருள் உண்மையாவே இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்

ஹாஸ்பிட்டலை விட்டு நீங்க கிளம்புறப்போ அந்த வாட்சை நானே வாங்கி தரேன்னு சொல்றப்போ வாய மூடு அது என் பொண்டாட்டி எனக்காக கொடுத்தது அவன் நினைவா நான் வச்சிருந்தேன் அவ குடுக்கறதும் நீ குடுக்கறதும் ஒன்னாயிடுமான் கேக்குறாரு அப்ப நம்ம ஹீரோனுக்கு செத்து போன அவளோட அம்மாவோட ஞாபகம் வந்துடும் அந்த ஆப் மூலமா தான் செத்து போனவங்க யாரா இருந்தாலும் அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட முடியும் இல்லையா அப்ப அந்த அம்மாவையும் ஆப் மூலமா ஆர்டர் போட்டு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ண ஹீரோ வேணா வேணாம்னு தடுக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவை வாங்குறதுக்கு மட்டும் நூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் காட்டுது சோ அந்த ஆப்ல ஒரு சில விஷயங்கள ரொம்ப ஈஸியா வாங்கி போடலாம் பட் செத்து ஒரு ஆளை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான டெலிவரி சார்ஜஸ் அவங்க நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் சொல்ல அவங்க உயிரோட இருந்து சாகர வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்களோ அந்த அமௌண்ட் அவங்க டெலிவரி சார்ஜஸா கொடுக்கணும் பட் அவளோட அம்மா வாங்குற அளவுக்கு ஹீரோயின் கிட்ட காசு இல்ல இல்லையா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில எப்பவும் போல நம்ம ஹீரோ சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கிறப்போ நியூஸ்ல ஒரு பாப்புலரான செலிபிரிட்டிக்கு கல்யாணம் ஆக போதுன்னு போட்டுருக்கு சரி அந்த பயிலோட மதிப்பு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல செக் பண்ணி பார்த்தா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் ரூபாய்க்கு மேல காட்டுது ஏன்னா ஒரு மிகப்பெரிய பெரிய பணக்காரர் இல்லையா அவனோட மதிப்பு அவ்வளோ சோ அவ்வளோ பணம் கொடுத்தா அந்த பயல வாங்க முடியும் இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா முகமே ரொம்ப வாட்டமா இருக்கு ஏன்னா அவளோட அம்மா அப்பத்தின நினைப்பு இன்னும் அவளோட மனசை விட்டு போகலங்க அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த ஆப்ப யூஸ் பண்ண வேணா எப்பவும் போல நம்ம சாதாரணமான வாழ்க்கைய வாழ்வோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினும் படத்துக்கு போலான்னு முடிவு எடுத்து நம்ம ஹீரோ தியேட்டர்ல வெயிட் பண்ணுவா பட் ஹீரோயின் வர ரொம்ப டைம் ஆயிடும் அப்ப ஹீரோ சும்மா அந்த டெலிவரி ஆப்ப ஓபன் பண்ணி நம்ம பொண்டாட்டிக்கு எவ்வளவு டெலிவரி சார்ஜஸ் காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெறும் எட்நூறு ரூபாய் தான் காட்டுது சரி இவ்வளவு கம்மியா காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்டர் போட்டா அடுத்த செகண்டே இந்த டெலிவரி பொண்ணு டோர் ஓபன் பண்றா கூடவே நம்ம ஹீரோயின் இருக்கா அவ்வளவுதான் இந்த ஆப்ல புதுசா இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதனால பிளான் போட்டு இனிமே என்ன பண்றாங்க ஹீரோயின் எப்பவும் வேலையை முடிச்சிட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வருவா பட் ஹீரோ இப்ப அவளுக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை ஆர்டர் பண்ணி ரொம்ப சீக்கிரமாவே வீட்டுக்கு வர வச்சிடறான் இதனாலேயே நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ பேசிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்குதே அவங்களுக்குள்ள அந்த லவ் அப்படிங்கிற அந்த பாண்டிங்கும் ஜாஸ்தி ஆகுது அப்ப ஒரு கட்டத்துல இவங்களோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுங்க என்ன பண்றாங்க பாருங்களேன் நம்ம ஹீரோ பிளைட்டை புடிச்சு வெளிநாட்டுக்கு போறான்

நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா சாப்பிடலாம்னு கூப்பிட்டா இல்ல இல்ல நான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும் நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றான் அப்ப ஹீரோ கடுப்பாயிட்டு என்ன விளையாடுறியா உனக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன் நீ வெளியில சாப்பிடுறா என்ன அர்த்தம்னு கேக்குறப்போ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடும் ஹீரோயின் கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுவா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு ஹீரோவையே நான் இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறேன்னு அந்த ஆப்ல அவனை ஆர்டர் பண்ணுவா அதே மாதிரியே நம்ம ஹீரோவோ ஹீரோயின் ஆர்டர் பண்ண ஆப்புக்குள்ள ஏதோ ஒரு கிளிச்சு கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ வேற ஒரு டைமென்ஷன் குள்ள இருப்பாங்க அவங்கள சுத்தி கதவுகளா இருக்கும் அப்போ அவங்க ரெண்டு பேர் இடத்துக்கு ஒன்னும் புரியல நம்ம அப்பற அந்த இடத்துக்கு வந்தோன்னு யோசிச்சா ரெண்டு பேரும் அவங்கள அவங்களே ஒரே நேரத்துல ஆர்டர் பண்ணதுனாலதான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வெளியில போறதுக்காக கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அவங்களால முடியல ஒரு கதவை கூட திறக்கல அப்ப ஹிரீனோ ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோம் எப்படி நம்மங்கிறது அங்க இடத்துல தப்பிச்சு வெளியில போறதுன்னு கேக்குறப்போ கொஞ்சம் பொறுமையாரு யோசிப்போன்னு ஹீரோ அவனோட பாஸ்க்கு கால் பண்றான் பண்ணிட்டு இது மாதிரி நான் சொல்ற டெலிவரி ஆப்ப ஓபன் பண்ணுங்க அதை ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல என்னோட பேரை போட்டு என்ன அந்த ஆப்ல ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றப்போ டெய் என்கிட்ட அவ்வளவு காசு இல்லடா இருநூறு மில்லியன் காட்டுதுன்னு அவரு சொல்லுவாரு அப்படிதான் ஹீரோ ஹீரோயினோ வசமா வந்து அந்த ஆப் குள்ள மாட்டிக்கிட்டாங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல அதனால வேற வழி இல்லாம இவங்க இதே இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க ரெண்டு மூணு மாசமா இதே இடத்துல தான் அடப்பட்டு கிடக்குறாங்க இவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதே ரூம் குள்ள உட்காந்து ஆர்டரும் பண்ணிக்கிறாங்க சரி இவங்களுக்கு பணம் எப்படி வருது வருமானம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அவன் வெப் டெவலப்பர் தானே வீட்டுல இருந்து தானே வேலை பார்த்தா அதேதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் எந்த வேலையும் பார்க்காம எப்ப பாரு போனையும் நோண்டிட்டு இருக்கா இதனாலே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அடிக்கடி சண்டே வரும் அப்ப ஹீரோ கோவப்பட்டு ஹீரோயினை சப்பன்னு ஒரு அப்பா அப்பே போடுவான் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அவளை சமாதானப்படுத்தலாமே பார்த்தா அவ அந்த பையல அடிச்சு வெளில துரத்தி விட்டுருவா அப்ப நம்ம ஹீரோ சிஸ்டமுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்பா உனக்கு ஒரு ஐடியா ஒன்று மாட்டுது ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கு நீ என்ன டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்றான் ஹே என்னடா வளர ஆமா நீ என்னோட பொண்டாட்டியா இருந்ததனால தான் உனக்கு டெலிவரி சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக காட்டுச்சு அதனால உன ஈஸியா நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீ மட்டும் என்ன இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஆன்லைன்ல டேட்டிங் பண்ணி இன்னொரு பொண்ணை கல்யாணம் படிப்பேன் அப்படி அவளை கல்யாணம் பண்ணி அவ ஆர்டர் பண்ணிட்டா அப்படினா நான் வெளியில போய்டுவேன் அதுக்கு அப்புறம் அவள டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆன்லைன் மூலமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்ண அப்படினா நீ இந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருவ அதுக்கு அப்புறம் நீயும் நானும் எப்பவும் போல சந்தோஷமா வாழலாம்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப நல்ல ஐடியாவா படுது சரின்னு ஒத்துக்கறா இப்ப டைவர்ஸும் பண்ணியாச்சு நம்ம ஹீரோவும் ஆன்லைன்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசி தன்னை கல்யாணம் பண்ணிக்கும்படி அந்த பொண்ணுகிட்ட கேக்குறான் பட் நேர்ல பார்க்காம எந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்குது அப்ப கடுப்பான ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லலாமே கதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காணோம் அவ வெளியில போயிட்டா அப்ப அவளுக்கு கால் பண்ணி நீ எப்படி வெளியில போனேன்னு கேட்டா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இவ ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறப்ப ஒரு வயசான ஆளுக்கு அவரு தொலைச்ச அந்த வாட்ச மறுபடியும் திருப்பி கொடுத்திருப்பா இல்லையா அவ ஒரு மிகப்பெரிய பெரிய கோடிஸ்வரனா இருப்பான் போல கிட்ட ஹெல்ப் கேட்டு இருநூறு மில்லியன் பணம் கொடுத்து என்ன நீங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கா அவரும் ஆர்டர் பண்ணிருக்காரு இப்படிதான் நம்ம ஹீரோயின் வெளியில போயிருக்கா சரி நீ வெளியில போயிட்டல என்ன வெளியில கொண்டு வான் கேட்டா அவ இல்ல முடியாது நான் ஒன்ன டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வயசான ஆளைய கல்யாணம் பண்ணிட்டு அவரு கூடவே வாழ போறேன்னு சொல்றப்போ ஹீரோக்கு சம காண்டாயிடுது மறுபடியும் அந்த பொண்டாடிக்காரிய இந்த இடத்துக்கு வர வைக்கலாமே பார்த்தா பார்த்தா அவனால முடியல ஏன்னா இப்போ அவன் அந்த பயலோட பொண்டாட்டி கிடையாது இன்னொருத்தனோட பொண்டாட்டி இல்லையா அவளோட மதிப்பு இப்ப இருநூறு மில்லியன் சோ நம்ம ஹீரோ பச்சை ஏமாந்துட்டான் இந்த இடத்துல தனியாவும் மாட்டிக்கிட்டான் இப்ப நாட்களும் அப்படியே விரும்பு விரும்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு தாடி மிஸ் எல்லாம் முளைச்சு போச்சு அந்த அளவுக்கு பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டான் அப்போ ஒரு நாள் எப்பவும் போல அந்த டெலிவரி பொண்ணு பார்சலை கொடுத்துட்டு போறப்போ ஹீரோ அந்த பொண்ணோட காலை புடிச்சு கெஞ்சிரான் ப்ளீஸ் என்னால இதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியாது இங்க இருந்து என்ன வெளியில கூட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறான் அப்ப அந்த பொண்ணு ஹீரோவோட காதல நீ வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு சொல்லி அவ கூடவே கூட்டு போறா பார்த்தா அவள மாதிரியே டெலிவரி பண்றதுக்கு எக்கச்சக்கமான பொண்ணுங்க இருக்கிறாங்க அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோ ஹீரோனிக்கிறான் அவனு ஒரு டெலிவரி பாயா மாறிட்டான் இப்ப கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை காமிச்சா அவ நம்ம ஹீரோவை கழட்டி விட்டு அந்த வயசான கிழமை கூட பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டா அப்ப ஹீரோயின் எப்பவும் போல அந்த ஆப்ல ஒரு ஆர்டர் போட காலிங் வேலை யாரோ அழுத்துறாங்க வந்து கதவை திறக்குறா கரெக்டா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் அவன பார்த்து ஹீரோயின் ஆச்சரியப்பட ஹீரோ ஹீரோயினை பார்த்து அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அப்படியே அந்த படம் முடியுது இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயினை என்ன பண்ணிருப்பான் மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க இப்ப நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் பத்தி பார்க்க போறோம் ஒரு நாள் ரெண்டு நாட்டுக்கும் போர் ஏற்படுச்சு அந்த போர்ல ஒரு பொண்ணு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிக்க அவளோட பேராஷூட் ஒரு மரத்துல மாட்டிகிச்சு அந்த இடத்துல தொங்குற அவளால கீழே இறங்கவும் முடியல மேல ஏறவும் முடியல அப்ப அந்த இடத்துக்கு எதிர் நாட்டை சேர்ந்த ஒரு பயவரா அப்படியே அந்த பொண்ணு பக்கமா கண்ணே நீட்டுறான் அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன கொண்டுடாத என்ன கொன்னு உன்னோட அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தினா உனக்கு பெருசா எதுவும் கிடைக்காது ஆனா உயிரோட கொண்டு போய் கொடுத்தினா உனக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும் எங்க ராணுவத்தை பத்தின சீக்கிரட்டி நான் சொல்லிடுவேங்கிறா அதனால அந்த பையனும் இவ்வளவு கொள்ள உயிரோட கொண்டு போவோம் மரத்தை மேலே ஏறி அந்த பொண்ணோட ரோப்பை அறுத்து விடுறான் ஆனா அறுத்து விட்டது ஓடணும் அப்படிங்கறது அந்த பொண்ணோட பிளான் அது தெரியாம அந்த பையன் அறுத்து விட்டதுமே கீழே விழுந்து அந்த பொண்ணோட கால் பசங்க எலும்பு உடைஞ்சிருது அதோடு நொண்டி நொண்டி அந்த விட்டு தப்பிச்சு பார்த்தா அந்த பையனும் கையில எடுத்து அப்படியே அந்த பண்ணுவான் தவறி அவனோட தலையில அடிபட்டு அத அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு அந்த பையனோட அந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றானுங்க அவனுங்க அந்த பொண்ண பாக்கறப்போ தோணும் அந்த பையனை கொண்டுட்டு தப்பிச்சு போக தோணும் இதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணோட கதை அதோ கதை தான் அடுத்து இன்னொரு ஷார்ட் பிலிமா பத்தி பார்க்க போறோம் இதோட பேரு ரிவர் ஒரு பெரிய காடுங்க அந்த காட்டுக்கு நடுவுல ஆறு இருக்கு அந்த ஆத்தோட கரையில சாரா அப்படிங்கிற பொண்ணு ஒருத்தி உட்காந்துருக்கா அவளுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் என்னமோ சண்டை போல அதனால கோச்சுக்கிட்ட வந்து தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கா அதனால அந்த பையன் போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங் ஒன்று இருக்கும் அந்த ரிங்கை கட்டி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே போட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கா அப்படி போற வழியில தண்ணிக்கு அடியில ஏதோ ஒண்ணு இவளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமான இடம் நீந்த கூடாதுன்னு போட்டு போட்டிருக்கு அப்ப போட்ட ஒரு இடத்துல நிப்பாட்ட இவளுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது பிளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு தெரியாம சண்டை போட்டேன் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வான்னு கூப்பிடுறான் ஆனா அவ போகவே மாட்டா அப்ப அவளுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப தூரத்துல தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எட்டி பாக்குது இவ்வளவு என்னத்ததுன்னு பாக்குறதுக்காக மொபைல்ல உள்ள கேமரா வழியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்றா பார்த்தா ஒரு பேய் அந்த பேய பார்த்து பயந்து அவ போன தண்ணியில விட அதை எடுக்க இவ ட்ரை பண்ண டக்குன்னு அந்த பேய் பாத்தீங்கன்னா அவளை தண்ணிக்குள்ள இழுத்து விடுறது அப்ப அவ எதர்ச்சியா சுத்தியும் முத்தியும் பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேய்கள் இருக்கும் போல அதுங்க மொத்த நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமா இவ கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்க இவளுக்கு பயத்துல என்ன படுத்துனே தெரியல மறுபடியும் அந்த படகுக்கே நீந்தி போறா கரெக்ட் டைம்ல அந்த பேய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படகுக்கு மேலேயே ஏறிக்கிறா ஆனா படக ஓடுறதுக்கு தொடுப்பு இல்ல படகு பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்குது அப்ப கரையில ஒரு குட்டி பொண்ணு நிக்கிறத பாத்துட்டு இந்த பொண்ணு பாப்பா உன்னோட அம்மா அப்பா எங்கம்மா சீக்கிரம் அவங்கள கூட்டிட்டு வா எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னா அதுங்களை நீ பாத்தி அவ கேக்குறா அதுக்கப்புறம் இருங்க என் அம்மாவை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பினா தன்னந்தனியா இவன் மட்டும் தண்ணியில மிதந்துகிட்டு இருப்பா அப்ப வெளியில வந்த கொடூரமான பேய் ஒண்ணு அப்படியே அவளை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக அவளோட சோழி முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு அம்மாவை கூட்டு வந்து காட்டுறா பட் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹெல்ப் கேட்ட வேலை காணும் ஏன்னா பேயா மாறிட்டாலே உங்களே பாக்குறா பாருங்க இப்ப இந்த வீடியோ போட கடைசி ஷார்ட் பிலிமா பத்தி பாக்க போறோம் இதுல ஒரு பொண்ணு இந்த பெல்லி டான்ஸா பேலி டான்ஸ் தெரியலங்க அந்த டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு ஸ்டூடியோக்கு வர வந்தவ ஷூஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்பவும் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இவளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த மிரரை பார்த்தா டிஃபரெண்டா இருக்கு இவ்ளோ மாதிரியே இன்னொரு ஆளு அந்த பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா கை கால தூக்குனா எல்லாம் சரியா இருக்கு சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த உருவம் திரும்பவே மாட்டேங்குது இவளையே பாத்து

தட்டி விட்டுருங்க அப்புறம் நான் போட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க எனக்கு இந்த ரிவர் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உண்மையிலேயே நான் ரீச் பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் வர வேண்டியிருக்கு இருக்கு ஸோ மறக்காம வீடியோ பாக்கிறவங்க சப்ஸ்க் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ